அக்டோபர் மாதம் பிங்க் மாதம் அதாவது மார்பக புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு மாதமாக உலகம் முழுவதும் மார்பக புற்றுநோய் பற்றிய பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இந்த இதுக்கு ஏன் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நமக்கு தேவை அப்படின்னா, இந்தியாவில் நகர்ப்புற பெண்களை அதிகமாக பாதிக்கிற புற்றுநோயாக மார்பக புற்றுநோய் இருக்கிறது. இந்த 1965 இப்போ கிட்டத்தட்ட 50 வருடங்களில் அது 4 மடங்கு அதிகரித்திருக்கிறது. ஒரு நகர்ப்புறத்தில் வந்து 1,50,000 பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருது. அதில் 50% மேலே அந்த புற்றுநோயினால் இறந்து போயிடுறாங்க. இதன் காரணம் என்ன அப்படின்னா, இப்போ அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் மேமோகிராம் மார்பக சுய பரிசோதனை மேற்கொண்டு ஆரம்ப நிலையில் அவங்களை கண்டுபிடிக்க முடியுது. 70% மேலே மார்பக புற்றுநோயை அமெரிக்காவில் மேமோகிராம் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் அந்த கட்டி தெரிஞ்சதுக்கப்புறமா அது புண்ணானதுக்கப்புறமா வராங்க. அப்போது 50% பேர் வந்து 3வது ஸ்டேஜ் 4வது ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய லோக்கலி அட்வான்ஸ்ட் பிரஸ்ட் கேன்சர்னு சொல்லுவோம். அந்த நிலையில் வரப்போ அவங்களுக்கு எடுத்தோடனே ஆப்ரேஷன் பண்ண முடியாது. கீமோதெரப்பியோ ரேடியேஷனோ இதை கொடுத்து அவங்கள கட்டியை கரைச்சி நம்ம குணப்படுத்தினாலும் அவங்களுடைய சர்வைவல்னு சொல்லுவோம், டிசீஸ் ஃப்ரீ சர்வைவல்னு சொல்லுவோம், நோயின்றி இருக்கக்கூடிய காலங்கிறது குறைவாகுது. அவங்களுக்கு திருப்பி ஒரு 6 வருஷமோ 7 வருஷமோ கழித்து ரிலாப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் திரும்ப வருது, நோய் தாக்குதல் வருது. இதையெல்லாம் நம்ம வந்து தவிர்க்க வேண்டும். ரெண்டாவது, யங் விமன் அதாவது பிரெட் வின்னர்ஸ் ஆஃப் த ஃபேமிலின்னு சொல்லக்கூடிய இளம் பெண்களுக்கும் இப்போ மார்பக புற்றுநோயோட எண்ணிக்கை 2%-4% இருக்குது. அதாவது 50% மார்பக புற்றுநோய்கள் 50 வயசுக்கு கீழே பெண்களை தாக்குது இந்தியாவில். இந்த புற்றுநோய்களில் வந்து 50% அட்வான்ஸ்டாக இருக்குது. ஸோ இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இதற்கு திடீர்னு அதிகமானதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அவங்க அதாவது மாற்றக்கூடிய காரணங்கள் மாற்ற முடியாத காரணங்கள் இருக்குது. ஏர்லி மெனார்க்கின்னு சொல்லுவோம், சிறிய வயதில் பூப்படையுதல், மெனோபாஸ் தள்ளி போகிறது, இதெல்லாம் வந்து நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிறது 30 வயசுக்கு மேலே பண்ணிக்கிறது, முதல் குழந்தையை 30 வயசுக்கு மேலே பெற்றுக்கிறது, கர்ப்பத்தடை மாத்திரை உட்கொள்வது, ஆல்கஹால் யூஸ் பண்ணுறது, அதிகமான கொழுப்பு உணவு உள்கொள்வது, எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் நம்மளால் தவிர்க்க முடியும். ரெண்டாவது, BRCA1 BRCA2 அப்படிங்கிற ஒரு மரபணு மாற்றம் சில ஃபேமிலிஸில் இருந்தால் அவங்களுக்கு ஃபெமிலியல் பிரஸ்ட் கேன்சர்னு வரும், அது நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் எல்லோரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்பக சுய பரிசோதனை செய்து ஒரு சின்ன மாற்றம் தென்பட்டால், இல்லை 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் அல்ட்ராசவுண்டோ மேமோகிராமோ பண்ணி அந்த மேமோகிராம் மூலமாக ஏதாவது ஆரம்ப நிலையில் புற்றுநோயை கண்டுபிடிக்க முடிஞ்சால் நம்மளால் ஒரு சென்டிமீட்டருக்கு கீழே கண்டுபிடிக்கக்கூடிய நோய்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். நம்ம உணவு பழக்கங்களில் நம்முடைய நாகரிகத்தில் நம்ம வந்து வெஸ்டர்ன் ஆகிட்டோம். ஆனால் மருத்துவ பரிசோதனைகளை பொறுத்த அளவில் நம்ம இன்னும் வெஸ்டர்ன் ஆகலை. எல்லாருமே நம்ம நோய் வந்ததுக்கப்புறம், நோய் முற்றுறதுக்கப்புறம் தான் நம்ம போய் சிகிச்சை எடுக்கக்கூடிய நிலை இருக்குது. இந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காக தான் இந்த அவேர்னஸ் விழிப்புணர்வு மாதத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளை பண்ணுறோம். இந்த மாதத்தில் வந்து நாங்கள் இந்த மாதம் முழுவதும் மேமோகிராம் மற்றும் மார்பக பரிசோதனை வந்து இலவசமாக எல்லா ஒர்க்கிங் டேஸ்லையும் மார்னிங் 9 to 5 பண்ண போகிறோம். இதுக்காக இந்தியாவில் முதன் முறையாக அனிமேட்டட் கார்ட்டூன் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவரும் ஒரு நோயாளியும் அதாவது நோயை பற்றி தெரிந்து கொள்ளுகிற ஒரு சமூக ஆர்வலர்னு கூட சொல்லலாம். அவர் நோய் மார்பக புற்றுநோய்னா என்ன, அது எப்படி பரிசோதனை பண்ணணும், ஸ்க்ரீனிங் மெத்தடுனா என்ன, அது ரெண்டாவது ஆண்களுக்காக மார்பக புற்றுநோய் வருமா, கர்ப்பிணி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வந்தால் என்ன பண்ணுறது, அப்புறம் மார்பக புற்றுநோய் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இப்போ என்னென்ன எதிர்கொள்ளும் சோதனைகள் என்னென்ன, சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு நம்பிக்கை விட்டுறதுக்காக மார்பக புற்றுநோயிலிருந்து வென்றவர்களுடைய ஸ்டோரி அதாவது சர்வைவர்ஸ்ன்னு சொல்லுவோம், அவங்களுடைய நம்பிக்கை விட்டுவதற்காக அவங்களுடைய கதைகளை சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் வந்து பார்க்குறப்போ பொதுவான பெண்களுக்கு என்னென்னா, மார்பகத்தில் கட்டியிருந்தால் கேன்சராக இருக்குமோ, டாக்டர்கிட்ட போனால் ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்களோ, கீமோதெரப்பி போட்டுருவாங்களோ, அதனால் நமக்கு முடி கொட்டிடுமோ, திருப்பி வராதோ, இப்படி பல சந்தேகங்கள். அதனால தான் எல்லோரும் அதை வந்து தள்ளி போட்டு கடைசியில் முற்ற நிலையில் வராங்க. இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் விடையளிக்கிற மாதிரி இந்த கார்ட்டூன் வீடியோக்கள் இருக்கும். இதை எல்லோரும் பார்த்து ஷேர் பண்ணி பயன்படணும்னு கேட்டுக்கோங்க. ஸ்டேஜ் ஆஃப் த டிசீஸ் தான் இம்பார்ட்டன்ட். நோயை எந்த நிலையில் ஸ்டேஜ்ன்னு சொல்லுவோம், நம்ம முதல் ஸ்டேஜ், 2வது ஸ்டேஜ் 3வது ஸ்டேஜ் 4வது ஸ்டேஜ். நம்ம வந்து 3வது ஸ்டேஜ் 4வது ஸ்டேஜில் தான் கண்டுபிடிக்கிறோம். ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 நம்மளால் கண்டுபிடிக்க முடிச்சு அதை குணப்படுத்த முடியும். ஆரம்ப அறிகுறினே ஒன்றுமே இல்லையா, சுய பரிசோதனை பண்ணிகிட்டு இருக்கோம், மேமோகிராம் பண்ணுறோம். மேமோகிராமில் கைக்கே தெரியாது, கண்ணுக்கே தெரியாது, மார்பகத்தில் ஒரு சில கால்சிஃபிகேஷன் சொல்லக்கூடிய மாற்றங்கள் இருக்கும். அப்படி இருந்தாலே நம்ம போய் பயாப்சி பண்ணி அது நோயாக இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சி நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறோம். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணலாம்.
இதில் இட்ஸ் கேன் ரீச் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அதனால தான் நம்ம ரெண்டு தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலேயும் பண்ணியிருக்கோம். நம்ம தாய்மொழிலையும் பண்ணியிருக்கோம், ஆங்கிலத்திலையும் பண்ணியிருக்கோம். அதனால் எல்லாருக்கும் பயனடைகிற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.